பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது திறமையை வெளிக்கொண்டு வர நினைக்கும் நடுவர் அவர்களுக்கும், எமக்கு அறிவூட்டுகின்ற ஆசிரியர் அவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், என்றும் கற்கும் மாணவ மாணவிகளுக்கும், மற்றும் என் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியுடன் கூடிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரேபியர்களின் புண்ணிய பூமியா மக்கா நகரம். அங்கு பெண் மக்களின் பிறப்பையே மானக்கேறான விடயமாக கருதி பிறந்தவன் அவர்களை உயிருடன் குழி தோண்டி புதைத்து கொண்டிருந்த காலம் அது. இக்காலகட்டத்திலேதான் அப்துல்லாவினதும் ஆமினாவினதும் அருந்துவ புதல்வராக, அகிலத்துக்கோர் அற்கொடையாக, உலகம் போற்றும் உத்தமராக கீழ்வானில் ஜனித்தது முகமது எனும் ஏகத்துவம். உலகிலே மனித வர்க்கம் என்று பிறகு ஆரம்பித்ததோ அன்றிருந்தே அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக எல்லா மொழிகளிலும் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் உட்பட்டு கொண்டே இருந்தார்கள். இவ்வரிசையில் இறுதி தூதராக வந்திருந்த அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அனைத்துலகின் அதிபதியாம் அல்லாஹ்வினால் அருளப்பட்டதே அல் குர்ஆன். இவ்வர் குர்ஆன் அகிலங்கள் அனைத்திற்கும் அற்கொடையாக, இருளை நீக்கி வந்த ஒலிம்பிலம்பாக, இருமை வாழ்வுக்கு பெருமை சேர்க்கும் அருமை திருவாக திகழ்கிறது. எம்மிருது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய ஜாஹிலியாவிலே மிருகங்களை வாழ்ந்த மனிதர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மேலான கல்வியை புகட்டி அவர்களை அல்லாஹ்வின் பிரதிநிதிகளாக ஆக்கிவிட்டார். முழு மூடன் மூத்தறிஞனாக மாறியதும், முரடன் மேதையாக மாறியதும், அடிமை அரசனாக மாறியதும் இந்த அல் குர்ஆனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டதையாகும். குர்ஆன் கலைகளை விளக்கும். இஸ்லாமிய அறிஞர்கள் அல் குர்ஆன் அற்புதத்தை மொழி ரீதியான அற்புதம், அறிவியல் ரீதியான அற்புதம், சட்ட ரீதியான அற்புதம் என மூன்று பிரிவுகளாக பகுத்து நோக்கினார்கள். அல் குர்ஆன் வளமிக்க அரபு மொழியில் இறக்கப்பட்ட இறுதி வேத நூலாகும். அன்றைய சமுதாயத்தினரது மொழிநடை இரத்துக்கிடம் வேறுபட்டிருந்தது. அல்லாஹ் அல் குர்ஆனை குரேஷியர்களின் உயர்ந்த மொழிநடையின் இறக்கினார். அல் குர்ஆனின் பின்வரும் வசனங்கள் இந்த உண்மையை புலப்படுத்துகின்றன. ரூஹுல் அமீர் எனும் ஜிப்ரயில் இதை கொண்டு இறங்கினார். நபியே, அச்சமூட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதாக தெளிவான அரபு மொழியில் உம் இதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினோம். அல் குர்ஆன் மிக தெளிவான அரபு மொழியே என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி மேலும் வலுப்படுத்துகிறது. அரபியரில் நான் அரபு மொழியை மிக தெளிவாக பேசும் குரேஷியரில் ஒருவனாக இருக்கிறேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் விரோதிகளின் பல சூழ்ச்சிகளுக்கு பின்னரும் அதன் புனிதத்துவத்தை இழந்து விடவில்லை. இதுவே அதன் மிகப்பெரிய அற்புதமாகும். அல் குர்ஆன் அதன் அற்புதமான சட்டவாக்கம் மூலம் வரலாறு நிராகரிக்க முடியாத பாரிய ஒரு மாற்றத்தை உலகில் தோற்றுவித்திருப்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதன் மொழி, அறிவியல் அற்புதங்கள் என்றும் சாகாவரம் பெற்றவை. அதன் சட்டவாக்க அடிப்படையிலான அற்புதமும் நிலையானதாகும். அமைதியை நிலைநாட்டுவதில் மனித சட்டங்களின் தோல்வி, அல் குர்ஆனி சட்டங்களின் தேவையே வேறி நிற்கும் காலம் வந்துவிட்டதை உலகிற்கு உணர்த்துகிறது. இதுவே அல் குர்ஆன் ஓர் அற்புதம் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. நன்றி. வஸ்ஸலாம்.